மாலைமுரசு தொலைக்காட்சியினருக்கு வணக்கம். ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற கொறடா திருமதி விஜயதாரணி அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் மேடம். ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் வந்து காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை ஏற்படுத்தியிருக்கிறது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பெரிய வெற்றியாக தான் நாம் பார்க்கணும். இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு வெற்றியாக நான் நினைக்கிறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா, பல ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை அழித்து விடுவோம், காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாக்குவோம் என்றெல்லாம் பெரிய கோஷத்தோடு களமிறங்கிய பாஜகவை இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு காங்கிரஸை அழிச்சிட்டு இந்திய திருநாட்டில் ஒரு அரசியல் பார்வை என்பது எந்த மனிதனுக்கும் இயற்கையாக இல்லைங்கிறத இது நிரூபிச்சிருக்கு. குறிப்பாக வந்து மக்கள் பட்ட துன்பங்கள், ஐந்தாண்டு காலம் மக்கள் சொல்லுன்னா துயரத்திற்கு ஆளானாங்க. ஒரு மத்திய ஆட்சியை பாஜகவிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் கொடுத்த நிறைய வாக்குறுதிகளை நம்பினார்கள். ஆனால் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலைங்கிறது ஒரு பக்கம் ஒரு கடுமையான அதிருப்தி மக்கள் மத்தியில் மத்திய ஆட்சி மீது இருக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, மக்கள் துயரப்படக்கூடிய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி சங்கடத்திற்குள்ளாக்கினாங்க. இது வளர்ச்சி பாதைன்னு சொன்னாங்க, கசப்பு மருந்து அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் கசப்பு மருந்துலேருந்து மக்கள் மீள முடியாத அளவுக்கு அதிகமாகவே அந்த கசப்பு மருந்தை மக்கள் உட்கொண்டுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பணமதிப்பு இழப்பு, அதனால் ஒரு கருப்பு பணம் பெரிய அளவில் கண்டுபிடிச்சாங்கன்னா அது அப்படி ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. ஆனால் அதே நேரம் மக்களிடம் இருந்த சிறு சேமிப்பு ஒழிக்கப்பட்டுருச்சு. வீடுகளில் இருந்த சிறு சேமிப்பு மட்டும் கிடையாது, மக்களுடைய அக்கௌண்ட்டுகளில் இருந்த சிறு சேமிப்பும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. சிறு சேமிப்பே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் இதெல்லாம் முன்வைத்தாலும் கூட உங்களுக்கு போட்டியாக தானே வந்து அவங்க வந்து வெற்றியடைகிற சில இடங்கள், இப்போ குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா இழுப்பறி நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து பார்டர் வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. இல்லை, அது வந்து வெற்றி வெற்றி தான். ரொம்ப அதாவது 15 ஆண்டு காலம் வந்து ஆட்சியில் அங்கே இருந்தாங்க, தங்களை அசைக்க யாராலையும் முடியாது மார்த்தட்டி கொண்டார்கள். 4வது முறையாக ஏதாவது பண்ணியாவது வந்துடுவோன்னெலாம் பேசினாங்க, என்னென்னமோ விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. ஆனால் மக்கள் அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு காங்கிரஸ் வந்தால் தான் ஒரு மாற்றம் ஏற்படும், கட்டாயமாக காங்கிரஸ் கையில் ஆட்சியை கொடுக்கணுங்கிற முடிவுக்கு மக்கள் மாநிலத்தில் மட்டும் இல்லை தேசிய அளவில் வந்திருக்காங்க. அதுதான் உண்மை, நான் அதை தான் பார்க்குறேன். இன்றைக்கி தேசிய அளவில் மக்களோட பார்வை தான் அந்த மாநிலங்களில் வெளிப்பட்டிருக்கு. ஏன்னா 15 ஆண்டு காலம் சிவராஜ் சௌஹான்னு ஏற்றுக்கிட்ட அந்த மக்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் மோடி ஆட்சியை ஏற்றுக்கலை. அதனால தான் 4வது முறை சிவராஜ் சௌஹானால் வர முடியல. ஒருவேளை வருங்காலங்களில் சிவராஜ் சௌஹானே அந்த உண்மையை ஒத்துக்குவார்னு நான் நினைக்கிறேன், சொல்லுவார். தனக்கு ஏற்பட்ட சரிவு தன்னால் மட்டுமல்ல, மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழல் இது போன்ற பல்வேறு விஷயங்கள், போன தடவை அவங்க கண்டெஸ்ட் பண்ணும்பொழுதே, நாம் எல்லாம் கண்டெஸ்ட் பண்ணும்பொழுதே மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழலோட அடிப்படை வெளியிடப்பட்டுருச்சு. அது இப்போ தீவிரமடைந்து அதில் உள்ள எத்தனை குலைகள் எல்லாம் கணக்கிடப்பட்டு என்கொயரி போயிட்டுருக்கு. இதில் வந்து இந்த அரசு பொறுப்பேற்க 15 ஆண்டு காலம் இருந்த அந்த அரசு வியாபம் ஊழல் நடந்த காலகட்டத்தில் இருந்த அரசு. ஸோ அரசு தூண்டுதல் அதில் ரொம்ப இருந்ததாக இப்போ தகவல்கள் வெளியாகிருக்கு. இதுபோல் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட மத்திய ஆட்சி மீதான அதிருப்தி தான் இதில் முக்கிய காரணியாக இருக்குது, லோக்கல் பிரச்சனையை தாண்டி. ஸோ பணமதிப்பு இழப்பு பெரும்பான்மை 118 வந்திருக்கு. இப்போ பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை 116 தான் மத்திய பிரதேசத்தில். இப்போ தற்பொழுது ஃபைனல் ரிசல்ட் வந்து 118 சொல்கிறாங்க. ஸோ 118 அறுதி பெரும்பான்மைக்கு மேலே தான் இருக்குது. அதுக்கும் மேலே 2 சீட்டு பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஜெயிச்சதா சொல்கிறாங்க. அவங்க நம்மளோட ஆதரவு நிச்சயமாக தரேன்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது 120 ஆக காணப்படும்.
மற்றவர்களில் ஒரு சைசபிள் சிலர் ஜெயிச்சிருக்காங்க, சைசபிள் அமௌண்ட். மத்திய பிரதேசத்தை தொடர்ந்து ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புகளுக்கு முந்தைய பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லப்பட்டது. அந்த கருத்து கணிப்புகள் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே போட்டியாக வந்து காங்கிரஸுக்கு எதிராக 68 தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறதா சொல்லப்படுகிறது. அறுதி பெரும்பான்மை வந்து 99 100 99+1 அது 100 இருக்குது. ஸோ அந்த 101 நம்பரை தாண்டிட்டோம் நம்ம. ஸோ அறுதி பெரும்பான்மையை தாண்டி தான் இருக்கோம். இன்னும் பிற கட்சிகளோட சப்போர்ட் வந்து வர இருக்குது. பகுஜன் கட்சி ஏதோ ஜெயிச்சிருக்காங்க, மற்றவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அங்கே வந்து ஆட்சி மாறி மாறி வர்றதுனால அந்த அடிப்படையில் நீங்கள் வெற்றி பெற்றீங்க. அப்படி மட்டும் கிடையாது. ஒரு ஆட்சி தொடர்ந்து இருக்க பிற இடங்களில் முடியுதுன்னா அங்கேயும் சாத்தியம் இருக்குது. நல்லா பண்ணால் நிச்சயமாக இருக்கிற சாத்தியம் இருக்குது. மாறி மாறி தான் வரணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் அதே நேரம் பின்னடைவுக்கான காரணி வந்து அங்கேயும் பார்த்திங்கன்னா லோக்கல் ப்ராப்ளம்ஸுங்கிறது ஒரு 50% தான். பாக்கி 50% ரீசன் வந்து மத்திய ஆட்சி மேலே உள்ள அதிருப்தி தான். பணமதிப்பு இழப்பு சொன்னேன். அடுத்தது வந்து ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா சரியாக அமல்படுத்தலை. காங்கிரஸ் வந்து அந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அது ஒரு வளர்ச்சி சட்டமாக தான் நாங்கள் கொண்டு வந்தோம். அதில் என்ன முக்கியமான விஷயம்னா 18% கீழாக எல்லாம் இருக்கணும். குறைஞ்சபட்சம் வந்து 4% இருக்கணும். உணவுப் பொருட்களுக்கு 4-12% தான் இருக்கணும். அந்த 12% கேப்பாக வருங்காலத்தில் அப்பர் லிமிட் கேப்பாக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸோட அஜெண்டா. அது போக பெட்ரோல் டீசல் எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்து எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். பெட்ரோல் டீசல் பொறுத்தவரை சர்வதேச சந்தையில் என்ன பெட்ரோல் டீசல் விலை குறைவு ஏற்படுதோ அது நேரடியாக மக்களுக்கு பாசான் பண்ணப்படும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி இருக்கும் பொழுது மறைமுகமாக வரிகளையும் எக்ஸைஸையும் போட்டு இன்றைக்கி மக்களிடம் வசூல் வேட்டை செய்கிற ஒரு திட்டம் என்பது மக்களுடைய சிறு சேமிப்பை ஒழித்து விட்டது. நியாயமான சிறு சேமிப்பு. நீங்கள் ஸ்மால் சேவிங்ஸுங்கிறது இன்னைக்கு இல்லவே இல்லை. சேவிங்ஸ் அக்கௌண்ட் எல்லாம் காலியாக இருக்குது. ஜன்தன் ஜீரோ அக்கௌண்ட் ஜீரோவாகவே இருக்குது. பாதி அக்கௌண்ட்டில் பணம் போடாமல் மைனஸில் ஓடின்ட்டுருக்கு. மக்கள் என்றைக்கு போட்டாலும் அவங்க பணம் போயிட போகுது பேங்க்குக்கு. அதனால் மக்கள் பேங்க்கை அணுகவே வேண்டான்னு பயந்து ஒதுங்கி நிற்கிற சூழ்நிலை. உண்மை நிதர்சன நிலையை நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது கையில் சின்ன சின்ன சேமிப்பு நாங்கள் பானையிலையும் பாத்திரத்துலேயும் போட்டு வச்சுக்கிறோம் அவசர தேவைக்கு அப்படின்னு சொல்கிற பெண்களோட சேமிப்பு இன்றைக்கி அந்த பாத்திரத்தை விட்டு வெளியில் போயிடுச்சு, கிச்சனில் இல்லை. ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. ஒரு 100 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினா ஏடிஎம்மில் போய் எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அக்கௌண்ட்டில் அந்த பணம் சேலரியில் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்திருக்கு. 5000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க நிச்சயமாக கேஷில் பே பண்ணுவாங்க, அது அப்படியே கேஷ்லேயே போயிட்டுருக்கோம். அது ஒரு பெரிய ஹிம்சையாக தெரியல. அதுவும் அக்கௌண்ட்டில் வந்து அந்த அதுக்கு ஏடிஎம்மில் போய் நின்று எடுத்துகிட்டு வந்து தான் வீட்டில் பால் காய்ச்சணும்னா அந்த பெண்களுக்கு எவ்வளோ வெறுப்பு இருக்கும் யோசிங்க. ஒரு கேஸ் வாங்கணும்னா ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் தான் முடியும். ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் எல்லாராலையும் பண்ண முடியல இன்னுமே. அந்த டிஃபிகல்ட்டி இருக்குது. வளர்ச்சி ஓகே, இதெல்லாம் வளர்ச்சி. ஒரு நாள் நெட்டு வேலை பார்க்கலாம், இன்றைக்கி சாப்பாடே இல்லை, அதான் உண்மை. கேஸ் வேலை எங்கே போச்சு? 1050 ரூபா 1100 ரூபா எகிரிடுச்சு. 350 ரூபா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விற்றுச்சு. 450 உயர்ந்துச்சு. எதனால்? சர்வதேச சந்தையில் $160 கிட்ட பேரல் கச்சா எண்ணெய் போனதால். அதோடைய தாக்கத்தின் விளைவாக கேஸின் விலை 350 போனதுக்கு அந்த சிலிண்டரை தூக்கி பிடிச்சிட்டு அந்த பாஜகவினர் பண்ண கலாட்டாவை நாம் இன்றைக்கும் மறக்க முடியாது. அது 1050 1100 போகும்போது இவங்கெல்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு இருக்கு. இவ்வளோ சொல்றீங்க நீங்க, இப்படி இருந்தியும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது பாஜகவுக்கு. பின்னடைவு இல்லைன்னா அந்த பின்னடைவு படிப்படியாக பாராளுமன்றத்தில் தெரியும், பாராளுமன்ற தேர்தலில் தெரியும். சத்தீஸ்கரில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. குறிப்பாக தேர்தல் கருத்து கணிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா இழுப்பறி நிலை நீடிக்கும், பாஜக வந்து ஆட்சி பிடிக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரபலத்தோட மெஜாரிட்டியோட நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. இப்போ அந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சத்தீஸ்கர் வெற்றி உண்மையாகவே மக்கள் வந்து அடித்தட்டு மக்கள் பழங்குடி மக்களுடைய கண்ணீர், அதுதான் வாக்குகளாக மாறியிருக்கு. இதையே நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன்னா சத்தீஸ்கரில் கள நிலவரம் வந்து ஆய்வு செய்கிற நேரமும் நான் இருந்தேன்.
பிரச்சார காலத்திலையும் பல்வேறு இடங்களுக்கு சென்றிருந்தேன். அப்போது அதனால் எனக்கு வந்து ஓரளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உணர முடிஞ்சு. குறிப்பாக பெண்கள் பேசினதை நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே வந்து அந்த அரிசி சம்பந்தமாக அந்த நெல் கொள்முதல் பிடிஎஸ்க்கு உள்ள அந்த இலவச அரிசியில் அங்கே அந்த குறைந்த விலை அரிசி கொடுக்குற திட்டம் அமலில் இருக்குது. அந்த அரிசியை பொறுத்தவரை லட்சக்கணக்கான மக்கள் அந்த அரிசியை நம்பி வாழக்கூடிய பழங்குடி மக்களும் பொதுமக்களும் இருக்காங்க. அங்கே அந்த அரிசியில் 4,000 கோடி கொள்முதலில் ஊழல் நடந்து அது வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுருச்சு. ஸோ அந்த சிஏஜி ரிப்போர்ட்ஸ் கூட அது உண்மைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு தணிக்கை கூட. அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் மக்கள் ரொம்ப வெறுப்பாயிட்டாங்க. தங்களுக்கு கொள்முதல் பண்ணுற அரிசி தங்களுக்கு வந்து பிடிஎஸ் பொது விநியோகத்துறை மூலமாக கிடைக்கணும், அது கிடைக்கல, தட்டுப்பாடு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது வந்து ஊழலாக மாறி இருக்கு. ஸோ சாமானிய மக்களுக்கு வெறுப்பு, பெண்களுக்கு கோபம். அடிமழியிலேயே கை வச்சது, அரிசியில் கை வச்சா அது என்றைக்குமே தப்பாக தான் போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கனிம வளங்கள், கனிம வளங்கள் தனியார் மயமாக்கி தனியாருக்கு தாரை வாக்கும் பொழுது ஒவ்வொரு கிராமங்களும் காலி செய்யப்பட்டது. இது வந்து சொந்த நிலம், தன்னுடைய நிலம், தன்னுடைய வீடு அப்படின்னு தனியாருக்கு தாரை வார்க்கும் பொழுது பட்டா நிலம் வச்சுருக்கவங்க, சொந்த வீடு வச்சுருக்கவங்களெல்லாம் அடித்து துரத்திட்டாங்க. லிட்ரலாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இடம்பெயர்வு நோட்டீஸ் கொடுக்கல, லேண்ட் அக்விசிஷன் மாதிரியும் நடத்தலை, முறையான மாற்று இடம் கொடுத்து ஆதரிக்கலை, எதுவுமே செய்யாமல் தனியாருக்கு தாரை வார்த்து தனியார் வந்து ஒரு நக்சலைட் மாவோயிஸ்ட் மாதிரி செட்டப் பண்ணி அந்த மக்களை அங்கேருந்து பழங்குடி மக்களையும் பொதுமக்களையும் விரட்டி அடித்த விதம் இருக்குது பாருங்கள். இது கிராமங்கள் வந்து நிறைய காலி ஆயிடுச்சு, வெறும் அந்த வேலை செய்கிறவங்க மட்டும் அங்கே இருக்காங்க அந்த சுரங்கங்கள்லாம். ஸோ பொதுமக்களே இல்லை, கண்ணு கட்டின தூரம் பொதுமக்களே கிடையாது. இங்கே ஓட்டர்ஸே கிடையாதா, இங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒன்றும் வேலை இல்லையோ அப்படிலாம் நினைக்கிற மாதிரி நிறைய இடங்கள் அங்கே இருக்குது. அப்படி சத்தீஸ்கர் வந்து நாட்டிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பகுதிகள்லாம் பொதுமக்கள்கிட்டருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு, கமர்ஷியல் ஹப்பு மாதிரி இந்த சுரங்கங்களுக்கு அப்படி ஆயிடுச்சாங்க. மக்கள் அதில் ரொம்ப கோபமாக இருக்காங்க. தங்கள் சொந்த அதோடைய அதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா 4,000 கோடி தனியாக கட்சியாக பலன் பெற்றதாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு, ஆய்வு செய்யப்பட்டு. இப்படி சத்தீஸ்கரில் குறிப்பாக ரமன் சிங்க்கு ஒரு, அதாவது பாஜகவுக்கு அங்கே ஓட்டிருக்கோம் இல்லையோ, போன ஆட்சியில் இந்த போன தடவை அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது ரமன் சிங் அவர்களுக்கு வாக்களித்ததாக மக்கள் வெளியிட்டாங்க. அதே மக்கள் இன்றைக்கி ரமன் சிங்கை ஜெயிக்க வைக்க கூட தயாராக இல்லை, அவ்வளோ எதிர்ப்பு. அதாவது யார் மீது நம்பிக்கை வைத்து பண்ணாங்களோ அவர்கள் மீது கோபத்தின் கோபமும் வெளிப்பட்டிருக்கு. அது போக இவ்வளோ கொடுமை நடந்துட்டுருக்கிற நேரம் பணமதிப்பு இழப்பு போன்ற பிரச்சனைகள் வந்தோன்னா அங்கே இருக்க விவசாயிகள் கொடுமையான தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அந்த விவசாயிகள் தெருக்களில் வந்து பெரிய அளவில் இது நடந்து ரேலி நடந்துச்சு சத்தீஸ்கரில். அதை பாஜக வந்து தூசி தட்டி தொடச்சி போடுற மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணாங்க, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கல. இதெல்லாம் சேர்ந்து மக்கள் வந்து வெறுப்பு, அந்த வெறுப்பு ஒரு பக்கம். அது போக காங்கிரஸோடைய அனைத்து தலைவர்களும் சுக்மா மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் படுகொலை செய்யப்பட்டாங்க. அதை அவங்க மனசில் நினைவு கூர்ந்துட்டே இருக்காங்க, இப்படி கொல்லப்பட்டாங்க கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறத வருத்தத்தோடு பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. அதையும் தாண்டி மத்திய ஆட்சியில் நடந்த இந்த கொடுமைகள் வந்து எங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு, அதனால் ஆட்சி மாற்றம் ஒன்று தான் இதுக்கு வழி அப்படின்ட்டு அங்கே எங்கள் கட்சியை பற்றி நாங்கள் இன்ஃபேக்ட் அங்கே எங்கள் கட்சியில் யாரை தலைவராக கொண்டு வர போகிறோம், யாரை சிஎம்மாக கொண்டு போகிறோம், நாங்கள் எந்த முடிவும் எடுக்காத இந்த சூழ்நிலையில் மக்கள் வந்து டாக்டர் மன்மோகன் சிங்கோடைய ஆட்சி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, உங்களுடைய காங்கிரஸ் ஆட்சி, அந்த ஆட்சியை நாங்கள் நிறைவு கூறுறோம், இந்த அளவுக்கு எங்களுக்கு தொந்தரவு இல்லை, நாங்கள் நல்லா இருந்தோம், இங்கே பாஜக இருந்தால் கூட மத்தியில் இருந்த ஆட்சியால் உள்ள நன்மைகள் எங்களை வந்து சேர்ந்துச்சு, அதை நாங்கள் இப்போ உணர்கிறோம் அப்படின்னு சத்தீஸ்கரில் மக்கள் பேசினதை நான் இப்போ நினைவு கூறுறேன். அதனால தான் வந்து நான் அந்த ரிசல்ட்டை வந்து எனக்கு ஆச்சரியமாக இல்லை, என்னை பொறுத்தவரை இதை மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்கிறது என்னுடைய பார்வையாக இருந்துச்சு. எங்கள் மேலிடத்துக்கும் நான் சொல்லியிருந்தேன்,
ஆகையில் சத்தீஸ்கர் நான் எதிர்பார்த்தது போல தான் இருக்குது. மிசோரமில் வந்து நம்ம ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சி இழந்து படுதோல்விக்கு தள்ளப்பட்டிருக்கு. குறிப்பாக 5 இடங்களில் மட்டும்தான் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த படுதோல்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிசோரம் ஒரு சின்ன மாநிலம், அங்கே வந்து அறுதி பெரும்பான்மை என்பதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10-12 தான். 26 இடங்களில் அந்த மிசா தேசிய முன்னணி மொத்தமே அங்கே வந்து 30 தொகுதிகளில், 40 தொகுதி இல்லை, உங்களுக்கு 21 இருந்தாலே போதும். அந்த அவ்வளோ சின்ன மாநிலம் என்றாலும் கூட மிசோரம்ங்கிறது காங்கிரஸ் வந்து எப்பயுமே வலிமையாக இருக்கக்கூடிய இடம். அதில் ஒன்றும் மாற்றம் கேள்வியாக இருக்கு. அதுதான், அதாவது நெடுங்காலம் வந்து மிசோரமில் நாங்கள் ஆட்சியில் இருந்துட்டோம். அங்கே வந்து இந்த டிஆர்எஸ் மாதிரி, இந்த தெலுங்கானாவில் இருந்த மாதிரி ரீஜனல் அவுட்ஃபிட்டுன்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க மிசோ கட்சி, மிசோ தேசிய கட்சி. அந்த கட்சியை பொறுத்தவரை ரீஜனலாக அவங்களோட உணர்வு, அந்த கல்ச்சர், அதுக்கெல்லாம் நாங்கள் தான் மதிப்பளிக்க முடியும், உங்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தர முடியும்ன்ட்டு தமிழகத்தில் நடந்த 1969 ஒரு மாற்றம், அப்படிப்பட்ட ஒரு மாற்றமாக பார்க்கலாம். இல்லை தெலுங்கானாவில் உள்ள ஒரு அந்த ரீஜனல் இதை சொல்லி தானே ஓட்டு வாங்குறாங்க. ஸோ தேசிய மைண்டை வந்து அங்கேருந்து நீக்கிடுறாங்க. அந்த ரீஜனல் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்த ஒரு மிசோ கட்சி இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்கு. ஸோ அது வந்து அவங்க ரீஜனலிசத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ சில மாநிலங்களில் ரீஜனலிசம் ப்ரொமோட் ஆகிடுது, அதை நாம் தடுக்க முடியாது. அப்படி வந்து வளர்ந்து வந்த கட்சிகள் தான் ரீஜனல் பார்ட்டிஸாக இன்றைக்கி எங்கள் கூடயும் அலைன் ஆகிறாங்க, அதை நாம் தவிர்க்க முடியாது. சில நேரங்களில் அது நன்மையை தரும், சில நேரங்களில் அது தீமையை தரும். ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதியிலுமே தோல்வியை தழுவியிருக்கிறார் மிசோரம் மாநிலத்தை பொறுத்தவரை. இது வந்து காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழதானே செய்கிறது இயல்பாகவே. அதுதான் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி, அதாவது லோக்கலில் பார்ட்டியோட பார்ட்டி மேலேயோ இல்லை முதலமைச்சர் மேலேயோ உள்ள ஒரு அதிருப்தி இருந்திருக்கலாம், அதை மக்கள் தேர்தலில் தான் வெளிப்படுத்துவாங்க. ராகுல் காந்தி அங்கே வந்து சரியாக கவனிக்கலையோ தேர்தல் பிரச்சாரத்தை அப்படிங்கிற மாதிரி? இல்லை அப்படிலாம் கிடையாது, அந்த மாநிலத்துக்கும் போயிருந்தார். நீங்கள் வந்து சில இடங்களில் வந்து நம்ம ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புவாங்க, அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணி இருக்கும். இங்கே இருக்கிற ஸ்ட்ராங்கான காரணி மிசோரமில் என்னென்னா, ஒரு ரீஜனல் மைண்டை ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. இந்த தடவை ஒரு பேட்ரியாட்டிக் மைண்ட் அந்த மக்களுக்கு எப்பயுமே உண்டு, தேசிய மனப்பக்குவம் உள்ளவங்க தான் மிசோரம் மக்கள். ஆனால் உங்களுக்கு உரிமைகள் வந்து இன்னும் அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும்ன்ட்டு நிறைய அலங்காரமாக பேசி மிசோ கட்சி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு. அது எப்படி கிடைக்குங்கிறது மக்கள் வந்து பொறுத்திருந்து பார்ப்பாங்க நிச்சயமாக. அப்போது காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிக்கு இருந்தப்போ எப்படி இருந்தது அப்படிங்கிறது திரும்பி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும், அன்னைக்கு அந்த உண்மைகள் புரியும். அதனால் இப்போ ஒரு அதிருப்தினால் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு, நாம் அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். தவறுகளை நாம் என்ன உண்டோ அந்த இடத்துல ஆய்வு செய்து அதை திருத்திக்கிட்டு மீண்டும் நம்ம வந்து மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றணும், தொய்வடைஞ்சிடக்கூடாதுன்னு என்னுடைய கருத்து. தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மாநிலமாக பார்க்கப்படுது. ஏன் என்று சொன்னால் தெலுங்கு தேசம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் இணைந்து மெகா கூட்டணியோட ஆட்சி எப்படியாவது பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு எதிர்மாறாக 22 இடங்களில் மட்டும்தான் உங்கள் கூட்டணியால் வெற்றி பெற முடிஞ்சது. இந்த கூட்டணி வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த 21 கான்ஸ்டியூன்ஸோட 21ங்கிறது 23 ஆகலாம், 25 ஆகலாம், அது வளர தான் வாய்ப்பு இருக்குது, குறைய வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு மெகா கூட்டணி இந்தியாவில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒரு கூட்டணி வியூகத்தை அமைத்து தெலுங்கானாவில் கண்டஸ்ட் பண்ணிடணும், ஆனால் அவங்க அதே ரீஜனல் இஷ்யூ, அதாவது யாரை வைத்து அந்த தெலுங்கானாவை பிரித்து கொண்டு சென்றாரோ, காங்கிரஸோடு நாங்கள் இணைந்து பயணிக்கிறோம்னு சொல்லி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி அவர் வந்து ஒரு ஆட்சிக்கு வந்து டக்குன்னு ஒரு எதிர் ஸ்டாண்ட் எடுத்து காங்கிரஸை எதிர்த்து அரசியல் பண்ணாதான் தான் கோலோச்ச முடியுங்கிறத அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்துக்கிட்டு டக்குன்னு ஒரு எதிர்ப்பையும் கொண்டு வந்து பின்னர் அந்த எதிர்ப்பையே நிலைப்பாடாக மாற்றிக்கிட்டு எலெக்ஷனையும் அட்வான்ஸ் பண்ணியிருக்காரு. எலெக்ஷனை அட்வான்ஸ் பண்ணது வந்து ஏதோ மத்திய பாஜக அரசுடைய சமிக்கையாக இருக்குங்கிறதும் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. ஸோ பல்வேறு சமிக்கைகள்
அப்படி இருந்தா ரெண்டு பேரும் கூட்டணி வச்சிருப்பாங்களே. இல்ல, பாஜகவோட கூட்டணி வச்சா தெலுங்கானாவில் டிஆர்எஸ் தோல்வி அடையும், அது அவங்களுக்கே தெரியும். மறைமுக கூட்டணி இருக்குங்கிறீங்களா? ஆமாம், மறைமுக கூட்டணி, மறைமுக உதவி, மத்தியிலிருந்து அவருக்கு மறைமுக உதவி இருக்கு. அது போக நிறைய பணங்கள் செலவழிச்சிருக்காங்க தெலுங்கானாவில். இன்றைக்கி வந்து இந்த இந்த மத்திய பிரதேசம், இன்னும் சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மிசோரம் கூட எடுத்துக்கோங்க, பெரிய அளவில் பணப்புழக்கம் என்பது அங்கே வாக்குகளுக்கு பணம் கொடுப்பது அந்த தன்மையெல்லாம் இருக்காது. ஏன்னா நாங்கள் மிசோரமில் தோத்துட்டா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே அந்த தன்மை கிடையாது, அந்த பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் தெலுங்கானாவில் அப்படி கிடையாது. ஒரு பக்கம் வந்து மாநில உணர்வுகளை தூண்டி விட்டு வாக்குகள் பெறுவது தெலுங்கானா அந்த ராஷ்டிரிய சமிதி, அதே நேரம் பணம் நிறையா விளையாடி இருக்கு அப்படிங்கிறத அதை எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் பண்ணலை. அதுக்கு தான் அவர் வந்து அட்வான்ஸாக எலெக்ஷன் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மத்தியில் உருவாக்கிட்டு அவர் அதில் களமிறங்குகிறார். ஸோ எல்லாம் ப்ரிப்பேர்டாக அவர் செட் பண்ணி பண்ணி அவர் வந்து திட்டமிட்டு அந்த பணங்களையும் நிறைய செலவழித்து அவர் ஜெயிச்சு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் பல்வேறு கேசிஆர் பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அந்த தேர்தல் இதில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்தது. லாஸ்ட்டாக தான் அவர் வந்து ஒரு நல்ல மார்ஜினில் வெற்றி பெற்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் நிறைய பூத்துகளில் அவர் வரும்பொழுது அவரே தோற்று போகிற மாதிரி ஒரு பிக்சர் வந்துச்சு இடையில. ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் சொந்த தொகுதியில் ஒரு அதிருப்தி இருந்திருக்கு, ஒரு பக்கத்தில் இருந்திருக்கு. ஆனால் அதே நேரம் எல்லாமே வந்து அவர் திட்டமிட்டு செலவழித்து அவர் செஞ்சிருக்காருங்கிற உண்மைகளும் தெரியுது. ஆனால் மக்கள் தீர்ப்பு தான் இங்கேயும் கடைசி இறுதி தீர்ப்பு. அது எப்படியாக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் இருக்கும். சட்டத்தின் அடிப்படையில் ஒருவேளை தவறுகள் நடந்திருந்தால் ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும். நான் உங்களுடைய கூட்டணி வந்து தெலுங்கானாவில் பார்க்கப்பட்டுச்சு, கம்யூனிஸ்ட், தெலுங்கு தேசம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஆனால் இவங்க இந்த கூட்டணியாலெல்லாம் வந்து சந்திரசேகர ராவ் ஒன்றும் செய்ய முடியல நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. சந்திரசேகர ராவ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு நிரந்தர வெற்றின்னு பார்க்க முடியாது. இதுக்கு அடுத்த தீர்வு என்னவாக இருக்கும்னா, காங்கிரஸ் வந்து வலிமையாக வந்து இவங்க வந்து இந்த மக்கள் வந்து ரீஜனலிசம் விரும்புகிறாங்கங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ தமிழ்நாடு மாதிரி சூழ்நிலைகள் அங்கே வர வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ காங்கிரஸ் வந்து தலையெடுக்க வாய்ப்பு இருக்கும் மீண்டும். ஏன்னா காங்கிரஸ் மீது ரொம்ப நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கிற மாநிலம், ஏன்னா நாம தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தனி மாநில அந்தஸ்தை உருவாக்கினோம். அவர் டிஆர்எஸ் அதுக்காக போராடினாருன்ட்டு சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி காமிச்சிக்கிறாரு, அவ்வளோதான். ஆனால் அதை கொடுத்தது காங்கிரஸ் தான் அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க வரும் காலத்தில். அப்போ நிச்சயமாக வந்து டிஆர்எஸ் கட்சியும் பல சுக்குநூறாக உடைவதற்கான வாய்ப்பும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் டிஆர்எஸ் வந்து உடையும், அவங்க சொந்த குரூப்லேருந்தே அவங்க ரெண்டாம் மூணாக உடைவாங்க. அப்போ நேச்சுரலாக அந்த கட்சி வந்து ஆட்சி பிடிச்சு நிற்க முடியாத சூழ்நிலை வரும். அப்போ மக்களோட நேச்சுரல் சாய்ஸ் காங்கிரஸாக தான் இருக்கும். அப்போ டெஃபினட்டாக நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஐந்து மாநில தேர்தல் குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார் இளகணேசன் அவர்கள். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, காங்கிரஸோட முழுமையான பொய் பிரச்சாரத்துக்கு தான் எங்களுடைய பின்னடைவு காரணம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறார். அது உண்மை தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? பொய் பிரச்சாரத்தை எப்படி மக்கள் நம்புவாங்க? நீங்கள் வந்து இவங்க 2014 மத்தியில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இவங்க செஞ்ச பொய் பிரச்சாரம்தான் இன்றைக்கி வந்து இவங்களுக்கு பின்னடைவு. காங்கிரஸ் ஒரு பொய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது பாஜக, அவங்க வந்து என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க அதெல்லாம் இப்போ பொய் பிரச்சாரமாக பார்க்கப்படுது. அதனால தான் மக்கள் இந்த இத்தனை மூன்று மாநிலத்தில் பெரிய அறுதி பெரும்பான்மை வெற்றியை காங்கிரஸ்க்கு வழங்கியது மட்டும் கிடையாது, வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல்லையும் இது எதிரொலிக்க வேண்டும்னு மக்களுடைய மனநிலை இருக்குது. அதனால தான் இந்த இதை அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் வந்து எந்த பொய் பிரச்சாரம் பண்ண வேண்டாமே, டீசல் பெட்ரோல் விலை இதை மாதிரி ஆர்டிஃபிஷியலாக செயற்கை முறையில் உயர்த்தப்படுகிறது, மக்கள் துன்புறுத்தப்படுறாங்கங்கிறது இன்றைக்கி ஜனங்களுக்கெல்லாம் புரியுது. சோசியல் மீடியா இருக்கிற பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருக்கு. கடைசி மனிதன், கடைசி விவசாயி, கடைசி தொழிலாளி, வீட்டில் இருக்கும் பெண்கள், பணியாற்றும் பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் என்று பாரபட்சமின்றி இன்றைக்கி வந்து எல்லாருமே ஆண்ட்ராய்டில் எல்லாத்தையும் பார்க்க முடியுது.
ஸோ இதுக்கு வந்து பிரச்சாரமே தேவையில்லை. நாங்கள் பண்ணுற பிரச்சாரம் யார்ட்டையும் போகவே இல்லை, பெருசாக ரீச் ஆகலை, என்னோடய கருத்து அதுதான். ஆனால் சாமானிய மக்களுடைய கருத்து போயிட்டே இருக்குது. அவங்கெல்லாம் பார்ட்டி ஏஜென்ட்ஸா? கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதுதான் போய் ரீச் ஆகிருக்கு மக்கள்கிட்ட உண்மை நிலைமை. எங்களுடைய பிரச்சாரம் கூட பெரிய வலிமையாக இருந்ததாக தெரியல, பட் திஸ் ஹஸ் ரீச்டு. இப்போ இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. மாநில கட்சிகளெல்லாம் ஒன்றிணைந்து காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு சொல்லப்பட்டாலும் கூட, முக ஸ்டாலினாக இருக்கட்டும், மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடு எல்லாமே, அடுத்த பிரதமர் வேட்பாளர் ராகுல் தான் ஏன் இதுவரை முன்னிறுத்தல் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக வரதான செய்து. சரி, எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியோட இயல்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இத்தனை கடந்த பல ஆண்டு காலமாக, 50 ஆண்டுக்கும் மேற்பட்ட இப்போ காங்கிரஸ் கட்சியில் உள்ள ஆட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் பெற்ற நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சி மட்டும் இல்லை, தல்லோட ஆட்சி மாறி மாறி உங்களுக்கு கூட்டணி ஆட்சிகள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து காங்கிரஸ் பார்லிமெண்ட்ரி பார்ட்டி லீடரை எலெக்ட் பண்ணுறதே எங்களுக்குள்ள தேர்தல் முடிந்து தான் எலெக்ட் பண்ணுவோம். அந்த அந்த ஜனநாயகம் என்பது இந்த கட்சிக்குள்ளேயே இருக்குது, அந்த சிஸ்டத்தை உடைக்கவே மாட்டோம். அந்த சிபிபி லீடர் எலெக்ஷனே அப்புறம் வரும்போது யூபிஓவோட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் எப்போ வரும்னு யோசிங்க, அதுக்கப்புறம் தானே வரும். ஸோ சிபிபி லீடர்ஷிப்பே நாங்கள் இப்போ அறிவிக்காத பொழுது எப்படி நாங்கள் சிபிபி லீடர் தான் வருங்கால பிரைம் மினிஸ்டர் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும். சிபிபி லீடரே அறிவிக்காதனால நாங்கள் யூபிஏவோட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை அறிவிக்க மாட்டோம். எல்லாருமே சேர்ந்து பின்னாடி தான் அந்த யார் யாருக்கு எந்த பலம் இருக்கிறதுன்னு பார்த்து அந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வருவாரே, ஆனால்தான் அது உண்மையான நல்லாட்சியை வழங்கும், 5 ஆண்டு காலம் நிலச்சி நிற்கிற ஆட்சியை வழங்க முடியும். இல்லைன்னா அந்த ஒரு அதிருப்தியிலேயே அந்த ஆட்சிக்கு ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் போயிடலாம். ஒருவேளை கூட்டணி ஆட்சியாக இருந்தால், ஒருவேளை காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையோடு ஜெயிச்சா, எல்லா கட்சிகளோட ஆதரவோடும் எங்களை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகையால் நாம் அந்த சூழ்நிலைகளை பொறுத்து தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி முடிவெடுப்பார். அவர் எடுக்கிற முடிவு தான் இறுதியானதாக இருக்கும். யூபிஏ சேர்பர்சன் அண்ணே சோனியா காந்தி அவர்கள் நிச்சயமாக இந்த கூட்டணிகளை வந்து நல்ல முறையில் அரவணைச்சு செல்லக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட எப்பயுமே உண்டு. அதை வழிநடத்தக்கூடிய இடத்துல எங்கள் கட்சி நிச்சயமாக உறுதியாக இருக்குங்கிறது மாற்று கருத்து இல்லை. எங்களுக்காக இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டமைக்கு மிக்க நன்றி மேடம். நன்றி. நேயர்களே, 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற கொறடா திருமதி விஜயதரணி அவர்கள் பதிலளித்திருக்கிறார். இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.